ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தீக்ஷா விபின் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சில அமானுஷமான விஷயங்களை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் கேப்சர் ஆன வீடியோஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ரெட் கலர் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோவில் இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறோம். தயவுசெய்து நம்ம வீடியோவை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸில் லாக்கர்ஸ் ரூமில் சிசிடிவி ஃபுட்டேஜால் எடுக்கப்பட்ட வீடியோ. இதை டெய்லியும் இந்த மாதிரி அமானுஷ்யமான பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறத வாட்ச் பண்ணுற சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருந்தாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸில் இருக்க டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த லாக்கருங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகிறத பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம். இதுவும் ஒரு ஆஃபீஸில் இருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். இந்த வீடியோவையும் கவனமாக பாருங்கள். இதுலேயும் பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அது என்னென்னு நீங்களே பாருங்கள். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து இவங்க பார்த்து அதிர்ச்சியாகி தான் இதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பாருங்கள். இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆன் ஆகிறதும் ஆஃப் ஆகிறதும், சேர் அந்த இடத்துல யாருமே இல்லாத அந்த இடத்துல சேர் ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் டவுன் ரைஸ் ஆகிறதும் நீங்களே பார்த்துருப்பீங்க. வாங்க அடுத்த வீடியோவை பார்ப்போம். இதில் என்ன நடந்திருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து லைஃப் ஆஃப் லக்ஸுரின்ற ஒரு யூடியூபர் சேனல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க கூட இருக்க அவங்க சன்னுக்கு வந்து சில மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இவங்கக்கிட்ட மாற்றமாக இருந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி தெரியாமல் இவங்க இந்த லக்ஸுரி ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு அவங்க யூடியூபர்ஸ்க்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. இவங்க அதை அனலைஸ் பண்ணலான்னு சொல்லி வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க. கேமரா வச்சுட்டு இவங்கக்கிட்ட விசாரித்தப்ப என் பையன் கொஞ்ச நாளாக டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கானோ சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் கேமராஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க அங்கே ஸ்டேவும் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே வீடியோக்குள்ளே போய் பாருங்கள்.
ஆக்சுவலாக அவங்க பையன் இருந்த ரூமில் திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகி இந்த மாதிரி உருமாற்றம் அறிஞ்சு அவங்க அம்மா இருக்கிற ரூமுக்கு போய் அவங்க அம்மாவோட எனர்ஜி, ஆக்சுவலாக அவங்களோட ஆத்மான்னு சொல்கிற அந்த எனர்ஜியை ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி உரிகிற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாதாரண மனுஷனுக்கு இந்த மாதிரி கை கால் நீண்டோ இல்லை வித்தியாசமாகவும் நடந்துக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக இது வந்து அதுக்கு அடுத்த நாள் இந்த ஃபுட்டேஜை வந்து அவங்க அம்மாட்ட போட்டு காட்டும் போது அவங்க அம்மா நம்பலை. இது அடுத்த நாள் மறுபடியும் அதே வீடியோ எடுத்து இன்றைக்கும் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் வீடு ஃபுல்லாக கேமராவை செட் பண்ணி அந்த அன்னைக்கு நைட்டும் வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குதுங்கிறது தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவங்க அம்மாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, ஆக்சுவலாக அவர் எதுவும் பண்ணும்போதும் இவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால அந்த இடத்துல சேர் போட்டு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதையும் மீறி என்ன நடக்குதுன்றதை நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே சேர் போட்டு லாக் பண்ணியிருந்ததுனால அந்த டோரை திறக்க முடியாததுனால ஆத்திரமடைஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவம் அந்த டோரை உடைக்குது. நிச்சயமாக ஒரு சாதாரண மனுஷனால் இந்த மாதிரி தலையில் இடித்து டோரை உடைக்க முடியாது. நீங்களே வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அவங்க கத்துற சத்தத்தை கேட்டு நம்ம சேனல்லேருந்து யூடியூப் சேனல்லேருந்து லைஃப் ஆஃப் லக்ஸுரியிலேருந்து எழுந்து போய் அதை பார்க்குறப்ப அந்த அமானுஷ்யமான உருவம் அவங்கள உள்ளே விடாமல் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிருச்சு. வாங்க அடுத்ததாக நடந்த வீடியோவை பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி லைஃப் ஆஃப் லக்ஸுரியில் நடந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் அவங்க எடுத்த வீடியோஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த பில்டிங் வந்து ரொம்ப நாளாக அபேண்டடாக இருந்த பில்டிங், ஆனால் அதுலேயும் வந்து ஒருத்தவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:02. இதை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க வந்து இப்போ பேசிகிட்ருக்கிறவங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. மெயில் பண்ணி எங்கள் வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டும் கூட இருக்கா, ஆனால் அவளுக்கு சில மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அவள் ரொம்ப வினோதமாக நடந்திருக்கா, அதுக்கப்புறம் அவளோட மாற்றங்கள் ரொம்ப அவளோட தோற்றத்தில் ரொம்ப மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்டை பார்க்குறப்ப அவங்க ஆக்சுவலாக ஒரு பொம்மை மாதிரி இருந்திருக்காங்க. இதை பற்றி அவரும் அவர் பார்ட்னரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு மனுஷங்க மாதிரியே இல்லை, பொம்மை மாதிரி இருக்கிறாங்கன்னு. சரி என்னதான் நடக்குதுன்ட்டு இன்றைக்கி நைட்டு வீட்டில் ஸ்டே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாக கேமரா ஸ்பிட் பண்ணுறாங்க. கேமரா ஸ்பிட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நீங்களே வீடியோக்குள்ளே பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க மெயில் பண்ண ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி அவங்க தூங்கும்போது சில டிஸ்டர்பன்ஸான மூமெண்ட் அவங்களுக்கு இதுவாகுது, அவங்களுக்கு நிம்மதியாக தூக்கமும் வர்றதில்லை. எதனால் என்ன ரீசனுன்றதும் அவங்களுக்கு தெரியல, அதனால தான் அவங்க நைட்டில் நிம்மதியாக தூங்குறதில்லன்னு மெயில் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு காரணம் என் கூட இருக்க ஃப்ரெண்டாக இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்ததுனால அவங்களும் வந்திருந்தாங்க. வந்து வீடியோ கவரேஜ் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுக்குள்ளேயும் சில அமானுஷ்யமான மாற்றங்கள் இருக்குன்னு. வீடியோக்குள்ளே நீங்களே பாருங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட அடுத்த ஹாரர் விஷயத்தோடு நான் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே பாய்ஸ், பாய். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான். பிகாஸ் இது வரைக்கும் வந்து எடுத்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி தான் இப்போ நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஹாரர் கண்டென்ட்டும் சரி, நிறைய வ்ளாக்ஸ் வீடியோவும் நாங்கள் போடணுன்ட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.